இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி லைட்டை எப்படி இந்த பிவிசி பைப்பில் செட் பண்ணுறங்கிறது பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே தான் செட் பண்ணுவோம் நம்ம எல்இடி லைட்டு. இதுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வெளியில் வெளிச்சம் அடிக்காது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பென்சிலில் ஃபுல்லாக பாருங்க, நான் டாட் டாட்டாக வச்சுருக்கிறேன். இதே பார்த்தீங்கன்னா இந்த இன்சைடும் வச்சுருவேன், லைன் வரும். இப்படி ஃபுல்லாக ரவுண்ட் ஃபுல்லாக வச்சுருவேன், இந்த கிராஸ்லேயே வைப்பேன் லைனு. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபுல்லாக வச்சுட்டு ட்ரில் பண்ணணும் பாருங்க, ஒவ்வொரு டாட் கட்டையும் ட்ரில். உங்களுக்கு எவ்வளோ தூரம் தள்ளி தள்ளி டாட் வைக்கிறீங்களோ வச்சுக்கலாம். பக்கம் பக்கம் வச்சிங்கன்னா நிறைய ட்ரில் பண்ணணும். நான் பாருங்கள் இந்த கிராஸாக வச்சுருக்கிறேன் பாருங்க, பூரா டாட் வச்சுருக்கிறேன். ஒன்று ஃபுல்லாக வச்சுருவேன், ஃபுல்லாக வச்சுட்டு ஒவ்வொரு டாட்க்கு ட்ரில் பண்ணுவேன். ஃபுல்லாக ட்ரில் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு இதே டம்மி இருக்கும், ஒரு சைடு ஃபுல்லாக லாக் பண்ணுறக்கு. அப்புறம் இந்த மாதிரி டம்மி இருக்கும், இதை போட்டு ஒரு சைடு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடு இதேமாதிரி டம்மி இருந்தால் போட்டு இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒயர் எடுத்து உள்ளே ஹோல்டர் செட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு எல்இடி லைட் நீங்கள் உள்ளே செட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல்லாக எங்கேயும் வெளிச்சடிக்க, இந்த ஓட்டை போட்டிங்கல்ல ட்ரில் பண்ண அந்த ஓட்டையில் மட்டும் ஃபுல்லாக உங்களுக்கு லைட் வெளிச்சம் வரும். நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்களோ அந்த டிசைன் உங்களுக்கு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக அடிக்கும். நான் ஃபுல்லாக ட்ரில் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ செட் பண்ணி வீடியோ காமிக்க போகிறேன். நீங்கள் இந்த லைட் எந்த லைட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லைட்டுக்கு தகுந்த மாதிரி பைப் பெருசு எடுத்துக்கங்க. சின்ன லைட் யூஸ் பண்ணால் சின்ன பைப் எடுத்துக்கங்க, பெரிய லைட் யூஸ் பண்ணால் நீங்கள் பெரிய 3 இன்ச் பைப்பு அந்த மாதிரி பைப். நீங்கள் எவ்வளோ பெரிய லைட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றா லென்த்தாகவும் போடலாம், எவ்வளோ லென்த் வேணால் போடலாம். நான் உங்களுக்கு சாம்பிள் சின்ன செட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் சின்ன பைப் எடுத்துருக்கிறேன். நான் ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள், கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும், பூரா ஸ்ட்ரெயிட்டாக போட முடியல. இதுக்கு என்ன சைஸ் ட்ரில் பிட் போட்டு ஓட்டை போடலான்னா ஒரு 5 mm இல்லை ஒரு 6 போட்டு ட்ரில் பண்ணலாம். அப்புறம் இந்த சைஸ் கரெக்டாக இருக்குது, போதும். இந்த சைஸ் வந்தாலே போதும். இதே மாதிரி ஃபுல்லாக போடணும். பாருங்க கிராஸாக வரணும், நீங்கள் மார்க் பண்ண இடத்துலையே போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். பாருங்க நான் ஃபுல்லாக ஓட்டை போட்டேன், ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் பெருசு யூஸ் பண்ணங்காட்டி பக்கம் பக்கமாக போட்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு லைன் விட்டுட்டேன், மார்க் பண்ண லைன் ஒரு லைன் ஃபுல்லாக விட்டுட்டேன். இப்போது இதில் நான் ஒரு மொபைல் ஃபோனை வச்சு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனை இதில் வச்சு காமிக்க போகிறேன். இது எப்படி வெளிச்சம் வருதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் லைட் நம்ம எல்இடி லைட் உள்ளே செட் பண்ணிக்கலாம். பாருங்க மொபைல் ஃபோனில் இப்படி வைக்கிறேன், உங்களுக்கு தெரியும் எப்படி லைட் வெளிச்சம் அடிக்குதுன்னு. மேலே ஒரு டம்மி போட்டுட்டேன், மேலே லாக் பண்ணிட்டேன், உங்களுக்கு அந்த செவுத்தில் அடிக்கிறதே தெரியும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பைப்புக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று யூஸ் பண்ணுங்கள். பேப்பர் யூஸ் பண்ணால் அந்த இந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைட் பிரைட்னஸ் அதிகம் காட்டி உங்களுக்கு ஃபுல்லாக ஒரே இதில் வரும். ஒரு பேப்பர் யூஸ் பண்ணிக்கிங்க, உள்ளே பேப்பர் யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இல்லை இதோட பவர் கம்மியான லைட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.